வணக்கம். மலர் மருத்துவம் எந்த மருத்துவத்திலையும் பார்க்காத தனித்தன்மை வாய்ந்த விஷயங்கள் இந்த மலர் மருத்துவத்தில் நிறைய இருக்கு. இந்த மருத்துவத்தில் நம்ம மனநிலைகளுக்கு மட்டுமே ட்ரீட்மெண்ட் கொடுத்து வாழ்க்கையில சந்திக்கிற எல்லா விதமான பிரச்சனையும் தீர்த்துக்க முடியுது. நீங்க ஒரு ரேடியோவை டியூன் பண்ணிட்டே இருக்கீங்க, கவனிச்சு பார்த்தீங்கன்னா கரகரப்பான சவுண்ட் வந்துட்டே இருக்கும். ஏதோ ஒரு அலைவரிசையில் மட்டும் அந்த சவுண்ட் வந்து இனிமையான பாட்டாக மாறும். இவ்வளோதாங்க மலர் மருத்துவம். நம்ம மனசை டியூன் பண்ணி நம்ம சரியான அலைவரிசைக்கு வந்து நம்ம வாழ்க்கையை சரி பண்ணிக்கிறது தான் இந்த மலர் மருத்துவம். எந்த மனநிலை நமக்கு நெகட்டிவாக இருக்குது இது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம்னா கரெக்டான மருந்து எடுக்கும் போது நம்ம ப்ராப்ளம் டோட்டலாக சால்வ் ஆகும். சாதாரணமாக பாருங்களேன், பயோன்ட்டு நம்ம பார்க்கும்போது விதவிதமான பயம் வரும். ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகும்போது ஹோம்ஒர்க் முடிக்கலை, டீச்சர் திட்டுவாங்களேன்னு நினைக்கிற பயம். ஒரு லிஃப்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, திடீர்னு கரண்ட் போயிடுது, இது ஒரு வகையான பயம். ஆனால் கரண்ட் உடனே வரல, ரொம்ப நேரம் ஆகுது. அப்போ உங்களோட பயம் அதிகரிச்சுட்டே போகும், உயிருக்கே ஆபத்தோ அப்படின்ற ஒரு இடத்துல போய் நின்னும். ஸோ இப்படி சரியான மனநிலைகளை கவனித்து பார்த்து மருந்து எடுத்தோம்னா நம்ம வாழ்க்கையில் சந்திச்சிட்ருக்க ஆரோக்கிய குறைபாடு மட்டும் இல்லாமல் பணப்பிரச்சனை, உறவுகளுக்கு நடுவில் இருக்க பிரச்சனை எல்லாத்தையுமே இந்த மலர் மருத்துவம் மூலமாக நம்மளால் தீர்த்துக்க முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு மனநிலை ரொம்பவே வித்தியாசமானது, ரொம்ப தனித்தன்மை வாய்ந்ததுன்னு கூட சொல்லலாம். மலர் மருந்து தேவைப்படுறவங்க சொல்கிற வார்த்தை பார்த்திங்கன்னா, எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா இருக்கேன், என் குழந்தை நல்லாயிட்டா போதும், என் குழந்தை உடம்பு பரிபூர்ணமாக சரியாயிட்டா போதும், கல்யாணம் ஆகலை இதுதான் என்னோட கவலையாக இருக்குது, அவளுக்கு கல்யாணம் ஆகிட்டா போதும், என் பையனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிட்டா போதும், இப்படி தன்னை பற்றி கவலைப்படாமல் தன்னை சார்ந்தவங்களை பற்றி கவலைப்படுறது, இதுக்கான மலர் மருந்து ரெட் செஸ்னட். ஆமாங்க, மலர் மருத்துவத்தில் மட்டும் நோயாளிக்கு மருந்து கொடுக்காம அவங்கள பற்றி கவலைப்படுறவங்க மருந்து எடுத்துக்கிறது மூலியமாக அந்த நோயாளியை நம்ம பரிபூர்ணமாக குணமடைய வைக்க முடியும். ஈவன் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாத போது பெற்றவங்க ரெட்சஸ்னட் தொடர்ந்து எடுத்துகிட்டே இருந்தாங்கன்னா அந்த குழந்தை சீக்கிரமாக உடல்நலம் சரியாகும். இந்த ரெட்சஸ்னட் தேவைப்படுறவங்க சொல்கிற வார்த்தை பார்த்திங்கன்னா, ஜாக்கிரத, பார்த்து, பத்திரம். எப்போதும் குழந்தைங்களை பற்றி பயந்துக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா போதும், இவங்க தவியாக தவிச்சிருவாங்க. என்னாச்சோ ஏதாச்சோ இவங்க மனசுக்குள்ள வேண்டாத சிந்தனைகள்லாம் போக ஆரம்பிச்சிடும். ரெட்சஸ்னட் இவங்களை பரிபூர்ணமாக குணமடைய செய்யும். நீங்கள் ரெட்சஸ்னட் எடுத்தால் அவங்க பரிபூர்ணமாக குணமடைவாங்க. மலர் மருத்துவம் கற்றுக்கிறது ரொம்ப சிம்பிள். 2 நாள் நேர்முக வகுப்பில் நான் இதை கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். அடுத்த கிளாஸ் நவம்பர் 30, டிசம்பர் 1 இருக்குது. இது கற்றுக்க நீங்கள் படிச்சிருக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க, வயசு வித்தியாசமும் கிடையாது, எந்த வயதினரும் இதை ஈஸியாக கற்றுக்கலாம். உங்கள் லைஃப்பில் நீங்களே பயன்படுத்தலாம், உங்கள் வீட்டுக்கு நீங்களே டாக்டர் ஆகலாம். கற்றுக்க விருப்பம் இருக்கவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.